ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்பதற்காக செல்போன் கேட்டு அடம்பிடித்து உள்ளார். பெற்றோரிடம் செல்போன் வாங்கி தரும் அளவுக்கு வசதி இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பெற்றோரிடம் கோபித்துக் கொண்ட அந்த மாணவி வீட்டை விட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. சிறிது நேரத்திலேயே அவர் செல்போன் மூலம் தனது பெற்றோரை தொடர்பு கொண்டு கோவையில் தோழியுடன் வேலைக்கு செல்வதாக கூறியுள்ளார். இதையடுத்து பெற்றோரும் அந்த மாணவியை தேடவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் 35 நாட்கள் கழித்து மிகவும் உடல் மெலிந்த நிலையில் அந்த மாணவி மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பியும் உள்ளார். அவருக்கு உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டும் இருந்தது. அவரை சிகிச்சைக்காக பெற்றோர்கள் அரசு மருத்துவமனையிலும் சேர்த்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவியிடம் கடுமையான பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருப்பதாக காவல்துறையினருக்கு தகவலும் தெரிவித்தும் உள்ளனர். இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல திருக்கிடும் தகவல்களும் வெளிச்சத்துக்கு வந்தது. வீட்டிலிருந்து கோபித்துக் கொண்டு வெளியேறிய மாணவி பரமக்குடி பேருந்து நிலையத்தில் எங்கே செல்வதென தெரியாமல் சுற்றி திரிந்துள்ளார். இதனை கவனித்த பல வியாபாரம் செய்து வரும் நீலாவதி என்ற பெண் மெல்ல பேச்சு கொடுத்து செல்போன் வாங்கி தருவதாகவும் ஆசை காட்டி மாணவியை ஆட்டோவில் அழைத்தும் சென்றுள்ளார். தன்னை பெற்றோர் தேடுவார்கள் என்று கூறிய மாணவியிடம் கோவையில் ஒரு தோழி வீட்டுக்கு வந்திருப்பதாகவும் வேலையில் சேரப்போவதாகவும் பெற்றோரிடம் நீலாவதி பொய் சொல்ல வைத்துள்ளார். சுமார் 35 நாட்கள் சிறுமியை அறை ஒன்றில் அடைத்து வைத்து நீலாவதியும் அவரை சார்ந்தவர்களும் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் சிறுமியின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டதால் பயந்து போன அந்த கும்பல் அவரை அதே பரமக்குடி பேருந்து நிலையத்திலேயே கொண்டு வந்து விட்டுவிட்டு சென்றதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து பரமக்குடி கருணாநிதிபுரத்தைச் சேர்ந்த நீலாவதி, காளையார் கோவிலைச் சேர்ந்த பஞ்சவரணம், ஆட்டோ ஓட்டுநரான முனீஸ்வரன் ஆகியோரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைதும் செய்தனர். மேலும் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர்களையும் காவல்துறையினர் தேடியும் வருகிறார்கள். பெற்றோர்களை தவிர பிள்ளைகள் நலனின் வேறு எவருக்கும் உண்மையான அக்கறை இருக்காது. அப்படி ஆசை காட்டுவோரின் வலையில் விழுந்தால் எந்த மாதிரியான விபரீதங்கள் நிகழும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம்.